புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்திருக்கிற இறைவார்த்தை உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு மனிதன் வந்து இயேசுவையிடம் கேட்கிறான் நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் இந்த நிலை வாழ்வு என்பது கடவுளோடு இருக்கிற வாழ்வு இயேசுவோடு இருக்கிற வாழ்வு தூய ஆவியோடு இருக்கிற வாழ்வு மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு வாழ்வு தான் நிலைவாழ்வு இந்த நிலைவாழ்வை கடவுளோடு இருக்கிற வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இயேசு அவனுக்கு அழகாக சொல்லுகிறார் கட்டளைகளை கடைபிடி கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற பொழுது நீ இந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான் எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடித்து வருகிறேன் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த கட்டளையின்படி நான் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றே ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது என்ன அது உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு எதெல்லாம் உன்னிடம் இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடு உன் செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் வருத்தத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லுகிறது இந்த நாளிலும் இந்த இறைவார்த்தையின்படி நாம் அழைக்கப்பட்டிருப்பது எது எனக்குள்ளே குறைவாயிருக்கிறது நிலைவாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள கடவுளோடு இருக்கிற கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கடவுளின் அன்பை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்வுக்கு எது எனக்கு குறைவாயிருக்கிறது எது எனக்கு தடையாக இருக்கிறது என்னுடைய செல்வமா என்னுடைய பொருட்களா இந்த உலகம் சார்ந்த செயல்பாடுகளா அல்லது இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறதா அப்படி என்றால் அதை ஆண்டவரிடம் கொடுப்போம் பிறருக்கு கொடுப்போம் என்னிடம் இருக்கிற செல்வங்களை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நான் நிலை வாழ்வுக்கு உரிமையாக்கிக் கொள்கிறேன் சுயநலம் இல்லாத வாழ்வு வாழ்கிற பொழுது
பிறநலம் தேடி நான் வாழ்கிற பொழுது, பிறருக்காய் நான் வாழ முயற்சி செய்கிற பொழுது, நிலை வாழ்வை நான் ஆதாயமாக்கிக் கொள்கிறேன். நிலை வாழ்வு எனக்கு அது உரிமையாக மாறி போகிறது. நிலை வாழ்வு எனக்கு சொந்தமாக மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம், விண்ணகத்திலே உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வம் அழிந்து போகும். இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாம் பூச்சியும் துருமும் அழித்துவிடும். ஆனால் உங்கள் விண்ணகத்திலே நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்தீர்கள் என்றால் அது ஒரு நாளும் அழியாது என்று சொல்கிறார். நான் தேடுகிற செல்வம், நான் சேர்த்து வைக்கிற நினைக்கிற செல்வம் இந்த உலகம் சார்ந்த செல்வமா அல்லது விண்ணகம் சார்ந்த செல்வமா? ஆண்டவர் சொல்கிறார், முதல் முதலில் ஆண்டவருடைய ஆட்சியை தேடுங்கள், இறையாட்சியை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். இந்த உலக காரியங்கள், இந்த உலக செல்வங்கள், இந்த உலக இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் முதல் முதலில் நான் தேட வேண்டியது எது? ஆண்டவருடைய ஆட்சியை தேட வேண்டும். இறையாட்சி சமூகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் தேட வேண்டும். கடவுளோடு இருக்கிற ஒரு உறவை நான் தேட வேண்டும். கடவுள் அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை நான் தேடுகிற பொழுது இந்த உலகத்தின் செல்வங்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் குறைவாய், இந்த உலகத்தின் செல்வத்தில் நான் குறைவாய் இருந்தாலும் அது எனக்கு நிறைவு கொடுக்கிறதாய் மாறி போகிறது. காரணம், என்னுடைய செல்வம் எல்லாம் இந்த உலகம் சார்ந்த செல்வம் அல்ல, விண்ணக சார்ந்த செல்வமாய் மாறி போகிறது. ஆகவே இந்த விண்ணகம் சார்ந்த செல்வத்தை, இந்த விண்ணகம் சார்ந்த செல்வத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள நமக்கு தடையாக இருக்கிற, குறைவாய் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுப்போம். அப்படி நாம் ஆண்டவரிடம் கொடுக்கிற பொழுது நிலை வாழ்வை ஆண்டவர் எனக்கு உரிமையாக கொடுக்கிறார். நிலை வாழ்வை ஆண்டவர் எனக்கு சொந்தமாக கொடுக்கிறார். நிலை வாழ்விலே நான் நிலைத்திருக்கிற ஒரு ஆற்றலை எனக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எனக்கு தடையாக இருப்பது, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்து, ஆண்டவரே, என்னிடம் காரியங்களை நான் உம்மிடம் கொடுக்கிறேன், எனக்கு நிலை வாழ்வை கொடும் என்று ஜெபிப்போம். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. என் தாயும் தந்தையுமான இறைவா, மற்றொரு புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை படிப்பினைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணகத்தில் செல்வராயிருக்க நாங்கள் கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டும் போதாது என்று தெளிவுபடுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்று நீர் எம்மிடம் கூறுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். எமக்குள்ளவற்றை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மண்ணுலகில் உம்மை பின்பற்றினால் மின்னுலகில் செல்வராய் இருக்க முடியும் என்று நீர் கற்றுக் கொடுக்கும் மாபெரும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் திரும்பிச் சென்றுவிட்ட செல்வரை போல நாங்களும் உம்மை விட்டு திரும்பி சென்று விடாமல் எங்களை காத்தருளும் ஆண்டவரே. என்ன நேர்ந்தாலும் எங்கள் செல்வங்கள் எல்லாமே நீர் கொடுத்தது என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து அதை உம் பொருட்டு இழந்தால் இதை காட்டிலும் மதிப்பு மிகுந்த அழியாத விண்ணக செல்வத்தை நீர் தருவீர் என்று நம்பி வாழ வரமருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். தூய ஆவியார் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதே ஆவியார் உங்கள் எல்லோரையும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் விடுவித்து உங்களுக்கு நலம் வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு நிறைய ஆசி வழங்குவாராக. ஆமென்.